நாகர்கோவிலில் பல் மருத்துவர் ஒருவர் தனது மருத்துவமனையில் நூலகம் அமைத்துள்ளார். புத்தக வாசிப்பு பழக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டுவர கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த பல் மருத்துவர் பெரில் தனது மருத்துவமனையில் நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார். புன்னை நகரில் செயல்பட்டு வரும் இவரது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவருடன் வருபவர்கள் காத்திருக்கும் நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தில் தமிழ் இலக்கியம், தமிழ் நாவல்கள், பொது அறிவு புத்தகங்கள், ஆங்கில நாவல்கள், வரலாற்று ஆய்வு குறிப்புகள், மனநலம் சார்ந்த புத்தகங்கள், மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகம், மத நல்லிணக்க புத்தகங்கள் என 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. இந்த நூலகத்தில் சுமார் 50 பேர் உறுப்பினர் அட்டை பெற்று தினசரி புத்தகங்களை எடுத்துச் செல்கின்றனர். பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட வரவங்க அவங்க வந்து காத்திருக்கக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க அதை மொபைல் பார்த்துட்டு பேசிட்டு அப்படி செலவு பண்ணாமல் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை அவங்க மக்கள் பயன்பாட்டுக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது குறித்து மருத்துவர் பெரில் கூறுகையில், புத்தக வாசிப்பு பழக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு பலரும் பல விழிப்புணர்வுகளை கையாண்டு வரும் நிலையில் தன்னால் முடிந்த ஒரு சிறிய பணியை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகிறார். பல் மருத்துவரின் புதிய முயற்சிக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது.